இன்னைக்கு அருணாகரி எழுதிய திருமகள் தேடி வந்தாள் நாவலின் மூன்றாவது அத்தியாயத்தை பார்க்க போகிறோம். மாலை சுமனாவை ஹாஸ்டலில் இறக்கிவிட்டு அர்வின் வீடு திரும்பிய போது வீடே ஒரே கலகலப்பாய் இருந்தது. ஓ, அம்மா வந்தாச்சா? முகத்தில் புன்னகை துலங்க மங்கையர்கரசி வெளியே வந்தார். என்னம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்க? அப்பாவோட ஜாலியாக ஊர் சுற்றிட்டு வந்திருக்கிற குஷி தான். ஏய், அதிக பிரசங்கி, வாயிலேயே ரெண்டு போடுவேன். இப்போவே உன் அதிகாரம் தூள் பறக்குது. இன்னும் மாமியாரானா கேட்கவே வேண்டாம். அவளை விடுப்பா. அர்வின், சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? நான் பிறகு சாப்பிட்டுக்கிறேன். உங்களை பார்த்து ஒரு வாரமாச்சு. வாங்க, கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசலாம். நான் கூட உன்கிட்ட பேசணுமாப்பா. அப்போ இருங்க, கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். அப்பா எனக்காக ஆஃபீஸ் ரூமில் காத்திருப்பார். பின் நிதானமாய் நாம் பேசலாம். உள்ளே சென்றான். சிமெண்ட் இறக்குமதி பற்றி ஏதோ சொன்னாயேப்பா. டீலரை பார்த்து பேசினாயா? பேசினேப்பா. இன்னும் சில விவரங்கள் தெரிய வேண்டியிருக்கு. இன்டர்நெட்டில் தகவல்களை சேகரிக்கணும். சாஃப்ட்வேர் ஏற்றுமதி இந்த மாதம் நம்ம ரேஞ்சை தாண்டி 5% அதிகமாக இருக்கிறது. சந்தோஷம். வெற்றியை தக்க வச்சுக்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பா. புதுசாக ஆட்களை நம்ம கம்பெனியின் கால் சென்டருக்கு தேர்ந்தெடுத்திருக்கோம்ப்பா. நீ எல்லாம் சரியாக தான் செய்வாய். தம்பி பாஸ்போர்ட் ஆஃபீஸு போயிட்டு வந்துட்டான். அந்த பொண்ணு திவ்யாவுக்கு உன் தம்பி மேலே கொஞ்சம் கோபம்னு நினைக்கிறேன். ஏன்? அவனை கல்யாணத்துக்கு அவசரப்படுத்தினாள். இவன் இப்போ முடியாதுன்னு சொல்லிட்டான். அதனால்தான் மேல் படிப்புக்கு வெளிநாட்டுக்கு கிளம்புகிறாள். பேசாமல் கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டியதுதானே, ஏன் காத்தி மறுக்கிறான்? அவன் ராமலக்ஷ்மணாக இருக்கணும்னு நினைக்கிறான். ஓ, என்னால் தான் பிணக்கா, நான் சரி செய்கிறேன். அம்மா கூட என்கிட்ட பேசணும்னு சொன்னாங்க. வாசலில் நிழலாடியது. தம்பி சாப்பிட வாப்பா. இதோ கை கால் அலம்பிட்டு வரேம்மா. அவன் நகர அம்மா ஏதோ அப்பாவிடம் சொல்ல, அவசரப்படாத மங்கை என அப்பா கூறுவது தெளிவாய் அவன் காதில் விழுந்தது. அப்பா நிஜமாகவே கம்பீரமான மனிதர்தான். சுமனாவை தன் பிஏ என அறிமுகப்படுத்திய போது அவள் வணக்கத்தை ஏற்றது தவிர அதிகப்படியாக எந்த கேள்வியும் கேட்கவில்லை. திடீரென்று எங்கிருந்து முனைத்தாள் இந்த பிஏ என்ற யோசனை தோன்றியிருக்குமோ என்னவோ, யாருக்கு தெரியும்? சட்டென தோள்களை குலுக்கி கொண்டான். சாப்பாட்டு மேசையில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது வாசலில் ஹாரன் ஒலித்தது. அம்மா வாசலுக்கு விரைய வாசலில் ஆழம் எடுக்காத குறையாய் பலமான வரவேற்பு தெரிந்தது. வா மருமகளே, வா. அர்வின் புருவத்தை உயர்த்தினான். ப்ளூ ஜீன்ஸும் பிங்க் டாப்ஸுமாக இளம் பெண்ணொருத்தி உள்ளே வந்தாள். என்னப்பா, அடையாளம் தெரியலையா? உன் அத்தை பொண்ணு ரம்யா. 1/2 இன்ச்சுக்கு பவுடர் போட்டுட்டு வந்தா எப்படி அடையாளம் தெரியும்? கிருத்தி பிரீத்தியிடம் முணுமுணுத்தாள். ஹாய் அத்தான், உன் கூட நான் இருக்கணும்னு தான் இங்கே வந்திருக்கேன். நானும் உங்களை மாதிரியே லண்டனுக்கு படிக்க போகிறேன். அப்படியா, சரி. ஊரில் அத்தை, மாமா, பாட்டி, தாத்தா எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எங்கள் வீட்டு டாமியும் சோவிக்கியும் என்னை பற்றி எதுவும் விசாரிக்க மாட்டீங்களா? அதான் பார்க்கிறேனே. அம்மா, எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்கிறது. முக்கியமான விஷயம் எதுவும் இல்லையே, நான் படுக்க போகட்டுமா? நீ போப்பா. பாவம் புள்ள வேலை வேலைன்னு இங்கே அங்கே திண்டாடுது. அத்தான் பொத்தான்னு என்ன பேச்சு என பிரீத்தி நொடிக்க, ரம்யாவிடமிருந்து தப்பித்து ஓடுகிறானோ யோசனையுடன் அப்பா பார்த்தார். ஏம்மா, பியூட்டி பார்லரில் ரொம்ப லேட் ஆகிடுச்சா? முன்னமே வந்திருந்தால் அர்வின் கூட பேசிகிட்டு இருந்திருக்கலாம்ல. போங்க அத்தை, அத்தானை அசத்தணும்னு பயண களைப்போட பியூட்டி பார்லர் போயிட்டு வரேன். அவர் என்னை கண்டுக்காமல் போயிட்டார். வருத்தப்படாதே ரம்யா, அண்ணனுக்கு இயல்பாக இருந்தால் தான் பிடிக்கும். அதோட அவருக்கு வேலை களைப்பு வேற. ஐயோடா, எனக்கு மேக்கப் இல்லாமல் இருக்க முடியாதுப்பா. இப்போ சந்தேவை யாரும் இப்படி டிப்ஸ் கொடுக்க சொன்னது கிசுகிசுத்தால் பிரீத்தி. பிரீத்தி, கிருத்தி உனக்கு தெரியும் தானே ரம்யா? ஓ, அக்காவுக்கு எங்களை ரொம்ப நல்லா தெரியுமே. ஏய், நான் உங்கள் அண்ணி, அக்கா இல்லை. வாழை எங்கிட்ட ஆட்டாதீங்க, ஒட்ட நறுக்கிடுவேன். இரு இரு, உன் லிப்ஸ்டிக்கில் மிளகாய்பொடி தடவி வைக்கிறோம். முணுமுணுத்தனர். சின்னவன் கார்த்திக்குள்ளே வந்தான். ஹாய் ரம்யா, எப்படி இருக்க? நீயாவது கண்டுகிட்டாயே, பெரிய அத்தான் தான் என்கிட்ட சரியாய் பேசாமல் போய்விட்ட. அண்ணனுக்கு களைப்பாய் இருந்திருக்கும். அட, உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே பதில் சொல்கிறீங்களே.
நாங்கள் உண்மையை மட்டும்தான் பேசுவோம். அம்மா, சித்தப்பா சித்தி நாளைக்கு காலையில் வராங்க. சரிப்பா, கீழே அவங்க ரூமை சுத்தம் பண்ணி வச்சாச்சு. அத்தை, எனக்கு எந்த ரூம்? மேலே இருந்துக்கிறியா? ஐயோ, நம்மால் மேலே ஏறி இறங்க முடியாது, நானே டயட்டில் இருக்கேன். அப்பா, சந்தியா ரூமை நீ எடுத்துக்க, அவள் மேலே இருந்துக்கட்டும். சந்தியா என்பதற்குள் சரிம்மா என்றாள். காலையில் எத்தனை மணிக்கு அத்தான் எழுந்திருப்பார் அத்தை? ஜாகிங் போயிட்டு 6:30 வருவான். அனைவரும் படுக்க சென்றன. என்னங்க, ரம்யாவை அரவிந்துக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடணுங்க. அவர் பதில் சொல்லவில்லை. அவன் என் பேச்சை தட்டவே மாட்டான். வெளிநாட்டுக்கு எல்லாம் போய் படித்தும் கூட என் பிள்ளை எந்த வெள்ளைக்காரியையும் இழுத்துக்கிட்டு வரலை. அவனுக்கும் 27 வயசாகுது, இன்னும் தள்ளி போடக்கூடாது. அது சரி, அவன் மனசில் என்ன இருக்கோ, ரொம்ப கனவை வளர்த்துக்காத. கண்டிப்பாக என் மகன் கல்யாணம் என் இஷ்டப்படி தான். கார்த்தி உங்கள் பிள்ளை, உங்கள் ஃப்ரெண்டோட பொண்ணை தேர்ந்தெடுத்துட்டான். இவனுக்கு நான் தான் தேர்ந்தெடுக்க போகிறேன். எல்லாம் கடவுள் செயல், படுமா? காலையில் அலாரம் வைத்து 6 மணிக்கு எழுந்து வந்த ரம்யாவை கொட்டாவி விட்டபடி அத்தையை தேடி சென்றார். அத்தை, அத்தான் எங்கே? அங்கே தான் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பான். சற்று நேரத்தில் திரும்பி வந்தார். எங்கேயும் காணோம் அத்தை, இல்லையே, இருப்பானே, நல்லா பாரு. யாரம்மா தேடுற, எங்கேடா உங்க அண்ணன்? அப்போவே ஜாகி முடிச்சுட்டு சீக்கிரமாக கிளம்பி போயிட்டானே, உங்ககிட்ட சொல்லலையா? கிளம்பிட்டானா? ஒரு நிமிடம் செயலற்று போனார் மங்கை. சுமனா ஆஃபீஸிற்கு 9 மணிக்கெல்லாம் வந்துவிட்டாள். உள்ளே நுழைந்தவளுக்கு ஒரே ஆச்சரியம். 10 மணிக்கு தான் ஆஃபீஸ் வருவேன், நீ அதற்கு முன் வந்து விடுகிறாயா என்று கேட்டவன் இன்று அவளுக்கு முன்னால் வந்திருப்பது வியப்பையே ஏற்படுத்தியது. குட் மார்னிங் அர்வின், குட் மார்னிங் சுமி என்ற பையில் எல்லாவற்றையும் வரிசையாக அடுக்கு. எதேச்சிய கம்ப்யூட்டரை பார்த்தவள் எக்ஸ்போர்ட் டீட்டெயில் வேணுமா என்ற வரை பட்டனை தட்டினாள். வேண்டிய விவரங்கள் திரையில் படிச்சிட அவளை ஆழமாய் பார்த்தான். உங்களுக்கு எதை பற்றி தெரிய வேண்டும்? நீயே வெளிநாட்டு சிமெண்ட் டீலர்ஸ் பற்றி தகவல் சேகரித்து ஒரு ஃபைல் தயாரித்து விடேன் என்றான். கவனமாய் வேலையில் ஆழ்ந்தாள். நீண்ட மென்மையான விரல்கள் கணினியின் பட்டன்களில் விளையாடின. நடுவில் வேலையில் அழைந்திருந்தவளை அரவிந்த் நிமிர்ந்து பார்த்தான். சுமி, அவளிடம் எந்த அசைவும் இல்லை. சுமி சற்று உரத்து கூப்பிட்ட பொழுதுதான் அவனை கவனித்தாள். பசிக்கலையா? 1:00, காலையிலேயே நான் சாப்பிடாமல் வந்துவிட்டேன், அதுதான் பசி அதிகமாயிடுச்சு. சரி என்று எழுந்தாள். வெளியில் போகலாமா? தினமும் சாப்பாடு இங்கேயே கொண்டு வந்து தரமாட்டாங்களா? இதுவரைக்கும் அப்படி இல்லை, இனிமேல் ஏற்பாடு செய்து விடலாம். இன்றைக்கும் வெளியே போகணுமா? ஏன் பயப்படுகிறாய்? இங்கு உன்னை தேடி யாரும் வரமாட்டார்கள். என்னவோ தெரியலை, தனியாக வெளியே போகணும், இருக்கணும் என்றாலே திடுக் திடுக் என்கிறது. சொல்லும் போதே அவளது உடல் மெழிதாய் நடுங்கியது. காலையில் சாப்பிடலை தானே? அவள் தலை குனிந்து கொண்டாள். வா எழுந்திரு, உடல் பலகீனம் உள்ள பலவீனத்தால் அதிகமாகிவிடும். அவள் தயங்க இன்டர்காமில் அழைத்து செய்தி சொல்ல சரியாக 15 நிமிடங்களில் கேரியரில் சாப்பாடு வந்தது. அவனுடன் சேர்ந்து பசிக்கு சாப்பிட்டாலே ஒழிய ருசித்து சாப்பிட்டது போல் தெரியவில்லை. ஏமா, சாப்பாடு நல்லா இல்லையா? தலையசைத்தவளுக்கு தொண்டை அடைத்தது. கனிவான சொற்களை கேட்கும் பொழுது மன உணர்வுகளை கட்டுப்படுத்த முடிவதில்லை. சுமி, இங்கே பார், தைரியத்தை விடாதே. இங்கே உன் பெயர் சுமதி என்றே சொல்லிக்கொள், யாருக்கும் சுமனா என தெரிய வேண்டாம். பின் இருவரும் வேலையில் ஆழ்ந்து போயினர். 3:00 பொழுது அவன் எழுந்தான். சுமி, நம்ம கால் சென்டரை பார்த்துவிட்டு வருகிறேன், நான் வந்த பிறகு நீ கிளம்பலாம். பழைய ஃபைல், செய்தித்தாள் இவற்றை எடுத்து புரட்டி பார்த்து பல விவரங்களை தனியே குறித்து வைத்தான். அவன் திரும்பி வந்த பொழுது 5:30 ஆகியிருந்தது. சுமி, கிளம்பலாமா? இதோ நீங்கள் கேட்ட ஃபைல் தயாராகிவிட்டது. அவன் அதை வாங்கி பார்த்தான். தமிழ்நாட்டிற்கு வருகின்ற கப்பல்கள், சீனாவின் துறைமுகத்திற்கு அருகிலுள்ள சிமெண்ட் நிறுவனங்கள், அவற்றின் டீலர்கள், சிமெண்டின் விலை, தரம், எடை, விற்கும் விலை, வாங்கும் விலை, இந்தியாவில் போடப்படும் இறக்குமதி வரி, சிமெண்ட்டை விற்க வேண்டிய விலை போன்ற விவரங்களை துல்லியமாக எடுத்துக்காட்டி தயாரித்திருந்த பிரில்லியன்ட் என வியந்தான். நன்றி. சிப்ஸும் தேநீரும் டேபிளுக்கு வந்தது. சுமி, உனக்கு ஒரு செல்போன் வாங்கி வந்திருக்கிறேன், நீ எப்போது வேண்டுமானாலும் என்னுடன் தொடர்பு கொள்ளலாம். இது உனக்கு அவசியம் தேவை, அதனால் மறுக்காதே. உங்களுக்கு நான் மிகவும் கடன்பட்டு கொண்டே போகிறேன். அன்பே சிவம்னே தமிழை சொல்வார்கள். பிறரிடம் அன்பு காட்டுவது கூட
ஆன்மீக வழிபாடுதான். எனக்கு உன் தயவால் புண்ணியம் கிடைக்கிறது. இதற்காகவும் நீ கவலைப்படாதே. அவளுடன் பேசிக்கொண்டே காவேரி பாலத்தில் காலார நடந்து பின் அவளை ஹாஸ்டலில் இறக்கிவிட்டு பிரீத்தி கிருத்தி ஸ்கூல் அட்மிஷனுக்கு முக்கிய புள்ளி ஒருவரை பார்த்துவிட்டு வீடு திரும்பிய போது 10 மேலாகிவிட்டது. சத்தமில்லாமல் மாடியை ஏற முயன்றவனை அரவிந்த் என்ற குரல் தடுத்தது. அடுத்து என்ன நடந்துச்சுன்னு அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.